ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் அத்தி சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி மிஷினோட ஃபுட் எப்படி மாற்றுறது அப்படின்றத காட்ட போகிறேன். அதே போல் அது தேஞ்சு போயிட்டாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணி பிடிச்சி இழுக்கும். அதனால் தேஞ்சிருந்தால் வந்து தனியாக உங்களுக்கு இப்படி தொட்டு பார்த்தாலே தெரியும், ஒரு மாதிரி சொரசொரப்பு. இப்போ வந்து இந்த இதில் இப்படி எப்படி மாற்றுறது அப்படின்னு காட்ட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட இந்த பள்ளமான பகுதியை வந்து இந்த இடத்துல வச்சு மாட்ட போகிறோம். அங்கே வந்து அந்த ஸ்க்ரூ கொடுக்கறதுக்குள்ளே அந்த ஹோல்ஸ் இருக்குது, அதுக்கு நேராக கரெக்டாக நம்ம மாட்டணும். இப்போ நம்ம கலட்டி வச்சுட்டு இதிலே எம்ப்ராய்டரியும் போடலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஸ்க்ரூ மெயின் பத்திரம், ஏன்னா இதாவது வந்து நமக்கு கிடச்சிரும், இந்த வந்து ஸ்க்ரூ வந்து கிடைக்காது. அதனால் வந்துட்டு இப்போ அதை எப்படி மாட்டுறதுன்றதை காட்டிடுறேன். மாட்டும் போது மட்டும் நீங்கள் அதை தூக்கி விட்டுக்கிறணும், ப்ரெஷர் ஃபுட்டோட அதை தூக்கி விட்டுக்கிறணும். அப்படி மாட்டும் போது ஸ்க்ரூ டைட் பண்ணும் போது இந்த ப்ரெஷர் ஃபுட்டை வந்து நல்லா இழுத்து தூக்கி பிடிச்சிக்கிறணும். தூக்கி பிடிச்சி டைட் பண்ணிவிட்டு உங்கள் கையால் டைட் பண்ண முடிஞ்ச அளவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முதல்ல வந்து இதை இறக்கி இது பண்ணிக்கணும். ப்ரெஷர் ஃபுட்டை வந்து இறக்கி பார்த்துக்கணும். இது ஏதாவது கோணலாக சாய்வாக இருந்ததுன்னா கொஞ்சம் இது பண்ணிக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், மாட்டியாச்சு. இப்போ வந்து இந்த மிஷினில் நூல் எப்படி கோர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஃபஸ்ட்டு இந்த ஸ்பூல் பின்னில் வந்து இந்த நூலை அப்படி மாட்டணும். மாட்டிட்டு அது வழியாக இந்த ஒரு ஹோல்ஸில் கொடுக்கணும். இதில் மூணு இருக்கும், நீங்கள் எந்த இதில் வேணாலும் கொடுத்துக்கலாம். அதில் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு ஹோல்ஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு திரும்ப இந்த டிஸ்க்குள்ளே கொண்டுட்டு வரணும். நீங்கள் அப்போ கொண்டுட்டு வந்துட்டு நீங்கள் கொண்டு வந்தது சரிதானா அப்படின்றது பார்க்குறது இப்படி இழுத்து பார்த்துக்கணும். அதில் நீங்கள் சரியாக நிற்கலைனாலும் உங்களுக்கு தையல் வந்து லூப் அடிக்கும். திரும்ப அந்த இடத்துல விட்டுட்டு திரும்ப இந்த இடத்துல வந்து இந்த நூல் எடுக்கக்கூடிய கருவிக்குள்ளே மாட்டணும். திரும்ப இந்த இடத்துல இருந்து ஒரு இந்த இடத்துல ஒரு நாட், அந்த இடத்துல திரும்ப கீழே இந்த இடத்துல ஒரு நாட் வரும். இங்கே அடுத்து இங்கே அடுத்து கீழே இந்த இடத்துல ஒரு நாட். இப்போ அடுத்த ஊசியில் இந்த சைடில் அப்படியே கோர்க்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாபின் அந்தளவுக்கு இதாகாது. இந்த இடத்துல வந்து இதில் வந்து சைடு வாக்கில், அதாவது சின்ன மிஷினில் வந்து நீங்கள் இப்படி வச்ச மாதிரி மாட்டணும். பெரிய மிஷினில் வந்து இதுவே இப்படி படுத்து வந்து கேஸில் வந்து இந்த பாபின் வைக்கும் போது இது வந்து வலது சைடில் வர மாதிரி வந்து இந்த இடத்துல கீழே இதாகணும். இப்படி வரணும், அப்படி வந்தால் தான் நீங்கள் மாட்டியிருக்கிறது சரி. இல்லைன்னா உங்களுக்கு கீழே லூப் அடிக்கும். இப்போ இது மாட்டுறது நான் சொன்னேன்னா, பெரிய மிஷினுக்கு நேர்வசம், சின்ன மிஷினுக்கு வந்து நேர்வசம், பெரிய மிஷினுக்கு வந்து படுக்க வசம். அப்போ இந்த இந்த இடத்துல இருக்க இந்ததும் கரெக்டாக லாக் ஆகிற மாதிரி வைக்கணும். வச்சுட்டு இப்படி ஒரு சத்தம் கேட்கணும். அப்படி சத்தம் கேட்டால் தான் நீங்கள் மாட்டியிருக்கிறது கரெக்டுன்னு அர்த்தம். இல்லைன்னா வந்து ஊசியை அதில் அடித்து உடஞ்சிரும். இப்போ வந்துட்டு இதை அப்படியே இது பண்ணிடணும். இப்போ வந்து மோட்ரு எப்படின்றத இது பண்ணும். மோட்ரு வந்து ஒவ்வொரு மிஷினுக்கு தக்கன மாட்டணும். இப்போ சின்ன மிஷின்னா இதை விட சின்ன சைஸ் மோட்ரு வாங்கணும். இப்போ வந்து இந்த மிஷினுக்கு இந்த மோட்ரு நான் செட் பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் என்னென்னா இந்த மோட்ரு ஓடும் போது இந்த பலகையும் சேர்ந்து ஆடும். அப்படி இருக்கும்போது இதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் கூட நீங்கள் வாங்கிக்கிறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருவாங்க, பெல்ட் மாதிரி கொடுத்துறாங்க. இந்த பெல்ட்டை வந்து நம்ம அந்த மோட்ரு வாங்கும் போதே அந்த மோட்ருக்கு இந்த பெல்ட் கொடுத்துருவாங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த வீலோட பேலன்ஸ் வீலோட இந்த நடுவில் அந்த பள்ளம் தெரியும். உங்களுக்கே தெரியும், நம்ம நாடா போட்டு தப்போம் பார்த்தீங்களா, பெல்ட்டு அந்த அந்த ஒரு வர அந்த பள்ளத்தோட இதை இது பண்ணணும். இப்போ இது பண்ணும்போது இதை இப்படி உள்ளே வச்சுக்கணும். இதை இப்படி சாய்ச்சி மிஷினை லைட்டாக அப்படி சாய்ச்சி அதில் இதாகணும். அப்போ இந்த இடத்துல கரெக்டாக செட் ஆகிருக்கா, அங்கே நான் செட் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு தான் வந்து நம்ம தைக்க ஆரம்பிக்கணும். இப்போ வந்து கீழே வந்து அந்த பெடலுக்கு மாட்டுறதுக்கு வந்து அவங்க ஒரு இது மாதிரி கொடுத்துட்றாங்க, பெடல் சின்னதாக மோட்ரு மட்டும் மிதிக்கிறதுக்கு. அப்படி மிதிக்கும் போது உங்களுக்கு கீழே வந்து கால் பெடலை வந்து மிதிக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த இது வந்து இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இப்படி வச்சு இப்படி மிதிக்கிற மாதிரி வரும். அதாவது இப்படி வச்சு இப்படி மிதிக்கிற மாதிரி வரும்.
என்னோடதில் வந்து வீட்டில் குட்டி பசங்க இருக்கனால இதை எடுத்து போட்டு இது பண்ணுறேன் விளையாடுறேன்னு சொல்லி அது. அப்போ இந்த பெல் இந்த பெடலை வந்து பெடல் அப்படி மிதித்தாலே போதும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறவங்க லேசாக அந்த விரலால் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறவங்க மட்டும்தான் இந்த விரலால். அப்புறம் உங்களுக்கு மிதிக்க வந்துருச்சு அப்படின்னா அப்படியே கொஞ்சம் வந்து நீங்கள் எல்லா விரலும் அதில் படுற மாதிரி வச்சு இப்படி பொறுமையாக ஃபஸ்ட்டு இப்படி மிதிக்கணும் எடுக்கணும் இப்படி எது அந்த மாதிரி. சின்ன பசங்க இருக்கனால வந்து இந்த இதை கீழே வச்சுருந்தா நம்ம இல்லாத நேரத்தில் அதை வந்து உருட்டுறது உருட்டி அதை ஏதாவது போட்டு தள்ளிடுறாங்க. அதனால என்ன பண்ணிட்டேன்னா இந்த இதை அப்படியே நான் வந்து மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் மேலே இந்த இடத்துல. இதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு லைஃப் லாங் உழைக்கும். குழந்தைகளுக்கு நம்ம அந்த இடத்துல வச்சுருக்கதே தெரியாது மாட்டியிருக்கதே தெரியாது. அதாவது இந்த ஸ்டாண்டு மிஷினோட ஸ்டாண்டோட மேலே லெஃப்ட் சைடில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் நம்மளுடைய முட்டியால் மட்டும் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி. இப்போ அந்த இதில் வர வயரை வந்து அந்த மோட்டருக்குன்னு ஒரு வயர் கொடுத்துருப்பாங்க அதோட ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டையும் மாட்டியிருக்கேன் நான். இப்போ நம்ம வேணும்னா தச்சுட்டு கீழே கூட உருவிடலாம். நம்ம மேலே சுவிட்சை ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ணாலும் கீழே வந்து இந்த இதை உருவி விட்டுருலாம். அப்படி இருக்கும்போது பசங்க இருக்காங்களே நம்ம பயப்பட தேவையில்லை. இப்போ வந்து இந்த இதில் இருந்த மாதிரி நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன். ஆனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பழகிறனால இங்கே வச்சா உங்களுக்கு வந்து செட் ஆகாது தைக்கும் போது. அதனால் கீழே வச்சு இது பண்ணுங்கள். அப்படி சின்ன பசங்க இருந்தாங்கன்னா நீங்கள் மேலே அப்படி வச்சு மாட்டிக்கலாம். மாட்டிக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் எப்படி தைக்கிறதுன்றதை காட்டுறேன். பெரிய மிஷினில் மட்டும் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வுட்டை வந்து நம்ம பின்னாடி தூக்குற மாதிரி அந்த ஒரு இதுவும் இருக்குது. அது போக அதில் மெயின் வந்து காலால் நம்ம முட்டியால் அப்படி இப்படி அமுக்குனாலே இந்த இதுவும் வந்து அசைவு உண்டது. சின்ன மிஷினில் அந்த வசதி கிடையாது. இந்த பெரிய மிஷின்லேயும் அந்த மோட்ரு மிஷின் பெருசு சொல்லுவோம்ல கார்மெண்ட்ஸ் மிஷின் அதில் மட்டும்தான் இந்த வசதி உண்டு. இப்போ வந்து நான் என்னுடைய முட்டியால் நான் அதை வந்து தூக்கி காட்டுறேன் பாருங்கள் பார்த்தா தெரியும் இந்த மாதிரி. இப்போ நீங்கள் துணி வைக்கிறதுனா ஓயாமல் நீங்கள் வந்து இந்த ப்ரெஷர் புட்டை பின்னாடி இப்படி தூக்கிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இப்போ கீழே தான் நான் இது பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கீழே இப்போ மோட்டரோட இதில் வந்து நான் காலை வச்சு இது பண்ணி காட்டுறேன். மோட்டரோட பெடல் இப்போ நான் அமுக்குறேன். கீழே என்னோடய பாதம் வந்து கீழே எதை பெடல் எதுலேயுமே நான் வைக்கலை. இந்த மோட்டரோட இந்த இதில் வச்சு சுவிட்சை போடல தெரியணுமேன்றதுக்காக மேலே வந்து ப்ளூ கலர் அடியில் வந்து ஸ்டிச் தெரியணுமேன்றதுக்காக ரெட் கலர் நூல் போட்டிருக்கு. இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் எப்படி வந்திருக்குன்னு தையல். இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து ரவுண்டாக கொடுத்துருப்பாங்க. ஸ்டிச்சஸ் ரெகுலேட்டர் வந்து நம்ம 2 அல்லது 2.5 மட்டும்தான் நம்ம வச்சு போடணும் ஸ்டிச்சு நம்ம நார்மலாக துணி தைக்கிறதுக்கு. பிரித்து விட போகிறோம் அப்படின்னா ஒரு ஃப்ரில் வைக்கிறோம் அந்த மாதிரி இதுக்குன்னா நீங்கள் 4-5 வச்சு போடலாம் 3 கூட வச்சு போடலாம். ஆனால் பிரித்து விடுறதுக்கு மெயினாகவே வந்து 5-4 மட்டும் வச்சா போதும். இதில் வந்து இவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மெயினாக இந்த வீடியோ எதுக்காக போட்டதுன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து இந்த ஃபுட் எப்படி மாற்றுறது அப்படின்றதும் மாற்றுறதுன்றதும் அது போக இந்த மோட்ரு வச்சு எப்படி தைக்கிறவங்க முத முதல்ல தைக்கிறவங்க எப்படி மோட்ரு போட்டு எப்படி தைக்கிறது அப்படின்றதும் இது பண்ணாங்க. நம்ம இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த 1 ஃபுட்டு மனும் வர மாதிரி வருது இல்லையா அதில் வந்து ரைட்டு லெஃப்ட்டு வர மாதிரி வரும். இப்போ நீங்கள் அதிகம் தைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியது வந்து ரைட் சைடு வரக்கூடிய ஃபுட்டை மட்டும் பயன்படுத்தினா போதும். லெஃப்ட்டு ரொம்ப அதிகம் தேவைப்படாது. அதனால் அப்படி நீங்கள் வாங்குறதா இருந்தால் இதிலே 1 சைடு உள்ளதில் வந்து ரைட் சைடு வர மாதிரி நம்மளுடைய கையை நான் அப்படி வச்சு கட்டுறேன் பாருங்கள். இந்த பக்கம் உள்ளதை வந்து ஃபுட்டு யூஸ் பண்ணி நம்ம லேசு ஸ்டோன் ஒர்க்லாம் சொன்னால அந்த இது பயன்படுத்துறதுக்கு நீங்கள் அதை வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அத்தி சேனலில் மிஷினோட ஃபுல் பார்ட்ஸை பற்றி நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் வந்து அதையும் ஒரு தடவை அந்த வீடியோவையும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இதுனா இந்த இடத்துலையே இப்படி கொடுத்துருப்பாங்க. இந்த இதில் வந்து இந்த 3 ஹோல்ஸ் கொடுத்து இந்த இது இப்படி கொடுத்துருப்பாங்க. இப்படி வாங்கி இது பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம அப்படியே பிளக்கில் சொல்லணும். இந்த இடத்துல பெல்ட் வரும் மிஷினோட பெல்ட்டோட இந்த இதில் வந்து நீங்கள் கம்பெனி உள்ள மோட்டராக இருந்தால் கேரண்டி உள்ளதாக வாங்கினீங்கன்னா நல்லா உழைக்கும். கம்பெனி ஐட்டம் இல்லாதது வாங்கினீங்கன்னா வந்து அந்தளவுக்கு ஒர்த் ஆகாது. ஏன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் உங்களை சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை.